ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாடு திருப்பி சேனல். ஸோ இன்றைக்கி அந்த வீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக ஒரு கிரிப்டோ கரன்சி இயர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்குறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ எல்லாருமே இதை வந்து என் பண்ணலாம். அண்ட் தென் இதில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே வந்து இருக்க போகிறதுல ஒரு மைனிங் சைட் தான், ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்லாம் பக்கம் வந்து ஜென்யூனாக தந்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தாட்டி பார்த்திங்கனாக்கா ஒரு மைனிங் சைட் போட்டப்போ எல்லாம் ஃபேக் ஃபேக்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அடுத்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ஷோ பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் நம்பி இதில் வந்து ஒர்க் பண்ணலாம், 100% உங்களுக்கு வந்து பேமெண்ட் தந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க எனக்கான வீடியோ கூட போகலாம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். அண்ட் தென் கூடவே ஒரு பர்சனல் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் போகிற அடுத்தடுத்தோடய நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ண அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வீடியோ வரதுக்கு முன்னாடியே எடுக்க முடியும். வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிஜோ காயின் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய விதமான கிரிப்டோ கரன்சி நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவீங்க. அதில் பாட்டமில் விசிட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைன் அப் பண்ணும்போதே 25 GH வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த GH தான் நம்மளோட அந்த பவர், ஓகேங்களா? அதிகமாக ஜென்ரேட் ஆகிறது, எவ்வளோ பவர் அதிகமாக வச்சுருக்கோமோ அவ்வளோவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்கம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இது எல்லாமே பார்த்துருவோம். ஸோ நீங்கள் 1 hour ஒரு தாட்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா GHS வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அந்த பவர் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெஃபரல் பண்ணுறீங்கனாக்கா இன்னமும் எக்ஸ்ட்ரா பவர் வந்து இப்போ எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி போகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது முன்னாடி கிளிக் பண்ணாமல் அந்த 3 dots கிளிக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணி சைனப் வந்து பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். பாஸ்வேர்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வந்து இருக்கும். இதை நம்ம இப்போ மைனிங் பண்ணணும், ஓகேங்களா? மைனிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணாக்கா நீங்கள் எதில் மைனிங் பண்ணுறதுன்னு நம்ம வச்சுக்கோங்க. பிட்காயினா இல்லை இது எதோ டாஜ் காயின் கொடுத்துருக்காங்க, லைட் காயின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது மூணுமே ஃபஸ்ட்டு இருக்குது மூணுமே விட்டுட்டு லைட் காயின் வந்து மைனிங் பண்ணுவோம். லைட் காயின்னா தான் சீக்கிரமாக மைனிங் ஆகும், மினிமம் திட்டம் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் லைட் காயின் மைனிங் பண்ணுவோம். அதுக்கு இந்த இடத்துல இருக்க இந்த ப்ளே ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதுவும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மைனிங் LTC அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து மைன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மைனிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? மினிமம் வித்ட்ரா அப்படிங்கிறது வந்து 0.01 இருந்தாக்கா நீங்கள் வந்து வித்ட்ரா எடுக்க முடியும். லோவான வித்ட்ரா தான் நம்ம இதுக்கு மேலே மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகும். எகெயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைனிங் ஆகி முடிச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இது வித்ட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு போனஸஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போங்க. இதில் போய் தான் நம்ம வந்து 1 hour ஒரு தாட்டி வந்து நம்மளோட பவர் வந்து பிடிப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்து இதனால் என்ன ஏறணும், எதனால் நம்மளுக்கு காசு தராங்கன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இந்த ஆடு எல்லா பேஜ்லையுமே இந்தமாதிரி ஆடு வந்து லோட் ஆகும். ஸோ இந்த ஆட்னால தான் அவங்களுக்கு ஏறணும், ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரலுக்கு ஒவ்வொரு ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 25 GHS வந்து தராங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இது 10% வந்து அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் ஃப்ரீ போனஸ் ஃப்ரம் 1 GHS டு 25 GHS எவரி ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ எவரி ஹவரும் 1 to 25 GHS ஒரு ரேண்டமாக வந்து கொடுப்பாங்க. இப்போ கெட் போனஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு 5 GHS வந்து கிடச்சிருக்கு, 5.44 GHS வந்து கிடச்சிருக்கு. இதேமாரி உங்களுக்கு 25 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம், 1 கூட கிடைக்கலாம், 0.5 கூட கிடைக்கலாம், எவ்வளோனா கிடைக்கலாம் உங்கள் லக்கை பொறுத்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுவும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எகெயின் 1 hour அப்புறம் வந்து திருப்பி அந்த GHS நம்ம வந்து பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? எவ்வளோக்கு நம்ம வந்து அந்த GHS அதாவது அந்த பவர் வந்து பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக வந்து மைனிங் ஆகும், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் இதில் வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படிங்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட PTC அதாவது LTC இதெல்லாம் வந்து முடிச்சு. ஸோ வித்ட்ரால் செக்ஷனுக்கு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மள்ட்ட எதுவுமே வந்து இல்லை, 0 தான் இருக்குது. இப்போ தான் மைனிங்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்கு வித்ட்ரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ LTC அப்படின்னாக்க LTC வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு வித்ட்ரால் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது 10 காமிக்கிறது பார்த்திங்களா? ஸோ அதேமாரி வந்து காமிக்கும். ஸோ அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு கிரெடிட் ஆகும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வாலெட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வாலெட் அட்ரஸ், LTCனாக்க LTC வாலெட் அட்ரஸ், BTCனாக்க BTC வாலெட் அட்ரஸ் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜஸ்ட் இது வேணால் கொடுத்துக்கலாம், நைஸ் ஆகி நீங்கள் இது வேணால் அப்படியே ஒரு ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு வித் ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னாக்க வித்தின் 2 hours உங்களுக்கு வந்து பேமெண்ட்
பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டிசிக்கு மினிமம் வித்ட்ரா வந்து 0.03, நான் 0.01 மாற்றி சொல்லிட்டேன், சாரி 0.03. பிட்காயினாலும் 0.3 வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது மூலிமா நீங்கள் வித்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது மூலிமா இதில் வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற செக்ஷன் போய் நீங்கள் மற்ற இதெல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இதில் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு ஒர்க்குமே வந்து கிடையாது. நீங்கள் ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுங்கனாக்கா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் ரெஃபரல் நீங்கள் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல் பண்ணலாம். 100% ஜென்யூனான ஒரு வெப்சைட், நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து வெப்சைட்லாம் கொண்டு வரேன். ஸோ அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, எந்த ஒரு ஒர்க்குமே நமக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து மைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆகிட்டுருக்குது. ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியும் நீங்கள் நம்பளை பண்ணாக்கா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நம்புறவங்க மட்டும் எடுத்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்து தமிழ்நாட்டில் திருப்பிடிச்சுனா நான் அவங்க மாதவராஜ்.